நீங்கள் இணைந்திருப்பது நகர்வின் பிரதான செய்தி அறிக்கைகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் நிரந்தரமாக இழுத்து மூடப்பட்ட பாடசாலை. குருந்தூர் மலை விவகாரத்தில் நீதிமன்ற கட்டளையை அவமதித்த அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அங்கையன் ராமநாதன் கோரிக்கை. ஐநாவில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்ச்சியில் கைலாசாவின் பெண் பிரதிநிதிகள் பங்கேற்பு. தனியார் விடுதியில் மாணவி துஷ்பிரயோகம், காதலன் கைது. ஆணைக்குழுவுக்கு 500 ரூபாய் பணத்தை அனுப்பிய யாழ் இளைஞன், வெளியான தகவல். யாழ்ப்பாணம் நீர்வேலி இந்து தமிழ் கலவன் பாடசாலை நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்கள் இல்லாத காரணத்தால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. இருப்பினும் இத்தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வடமாகாண கல்வித் திணைக்களம் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கரைத்துறைப்பேட்டை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட குருந்தூர்மலை பகுதியில் நீதிமன்ற கட்டளையை மீறி பௌத்தமயமாக்கல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும் அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான அங்கியன் ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பௌத்த விகாரிகள் கட்டுமான செயற்பாட்டினை கண்டித்து வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தனது ஊடக செய்தியில், 12/6/2022 பின்னரான குருந்தூர் மலையில் எந்தவிதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாதென நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்த பின்னரும் இரவு வேளைகளில் தொடர்ச்சியாக பௌத்த விகாரை அமைக்கப்பட்டு தற்போது கட்டுமான பணிகள் பூர்த்தியடையும் தருவாயில் காணப்படுவதாக அறிய முடிகிறது. இந்த செயற்பாடு நாட்டினுடைய நீதித்துறையை கேள்விக்குட்படுத்தியுள்ளது. நீதிமன்ற கட்டளையை மீறியவர்களை கைது செய்ய வேண்டிய போலீசாரே குறித்த அவமதிப்பு செயற்பாட்டிற்கு பாதுகாப்பு வழங்கியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். பாதுகாப்பு தரப்பினர் தமது கடமைகளை மீறி ஓர் மதத்தின் அடாத்தாக பரப்ப முற்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நமது மக்கள் பரம்பரையாக வழிபட்டு வந்த குருந்தூர் ஆதிசிவன் ஆலயத்தின் புனிதத்தை பாதிக்கும் வகையில் பௌத்தமயமாக்கல் செயற்பாடு துரித கதியில் இடம்பெற்று வருகிறது. ஓர் மதத்தின் தனித்துவத்தை பாதிக்கும் வகையில் மற்றொரு மதத்தை திணிக்க முடியாது. எனவே இவ்விடயத்தில் நீதிமன்ற கட்டளை அவமதித்த சகலருடனும் உடனடியாக தண்டிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கல் செயற்பாடு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அவையில் முடிவெடுக்கும் அமைப்புகளின் பெண்களுக்கு சமமான மற்றும் உள்ளடங்கிய பிரதிநிதித்துவம் என்ற பொது விவாதத்தில் கைலாசாவிலிருந்து பெண்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தனது 84வது அமர்வில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு ஒழிப்புக்குழு பெண்களுக்கு எதிராக அனைத்து வகையான பாகுபாடுகளை ஒழிப்பது தொடர்பான மாநாட்டின் சட்டத்திற்குள் தீர்மானம் எடுக்கும் முறைகளில் பெண்களுக்கு சமமான மற்றும் உள்ளடங்கிய பிரதிநிதித்துவம் என்ற பொது கலந்துரையாடலை அரைநாள் நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் கைலாசா பிரதிநிதிகள் குழு மேதகு மா விஜயபிரியா நித்யானந்தா, ஐநாவின் கைலாசாவின் நிரந்தர தூதுவர் ஆகியோர் பங்கு பெற்றனர். பாடசாலை மாணவியின் நிர்வாண படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான காதலர் என கூறப்படும் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை நற்பட்டி முனை பகுதியைச் சேர்ந்த தனது மகளின் அந்தரங்க புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கல்முனை மாநகர சபை பெண் உறுப்பினர் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவுக்கு முறைப்பாடு ஒன்றினை வழங்கியிருந்தார். இதற்கமைய செயற்பட்ட போலீசார் குறித்த பாடசாலை மாணவியை காதலிப்பதாக சந்தேகிக்கப்பட்ட திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 25 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை மாணவியின் ஒத்துழைப்புடன் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணையின் பின்னர் கைது செய்தனர். குறித்த இளைஞன் பாண்டிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் வைத்து குறித்த மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதுடன் அதனை காணொலியாக தனது கைத்தொலைபேசியில் சேமித்து வைத்துள்ளார். பின்னர் 2 வருடங்களாக தொடர்ந்த காதல் பின்னர் இடைநடுவில் மாணவியின் பெற்றோர் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. இதனால் குறித்த இளைஞன் விரக்தியுற்று மாணவியின் பெற்றோருக்கு பல்வேறு அழுத்தங்களை தொலைபேசியூடாக வழங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென சமூக வலைதளங்களில் அம்மாணவியின் காதல் தொடர்பில் இருந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நிர்வாண புகைப்படங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகியிருந்தன. உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை நடத்த தன்னால் முடிந்த நிதியுதவியை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் அனுப்பி வைத்துள்ளார். தேர்தலை நடத்த நிதி இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் கூறியுள்ள நிலையில் குறித்த இளைஞன் இவ்வாறு பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். காசு கட்டளை மூலம் 500 ரூபாய் பணத்தினை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளார். யாழ் சுண்டுக்குழி பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரே தேர்தலை நடாத்தி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம், சிறுதுளி பெருவுள்ளம் என தபாலக மூடாக 500 ரூபாய் காசு கட்டளையை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இத்துடன் நகர்வின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.